இசை எழுங்காயிரு எழுக எழுகவே தமிழிசை ஞாயிறு வருக வருகவே இசை எழுங்காயிரு எழுக எழுகவே தமிழிசை ஞாயிறு வருக வருகவே இயல்பாக இருக்கும் இன்னிசை தமிழிசை மண்ணுயிர்க்கெல்லாம் வளர்ந்தரும் தமிழிசை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தமிழிசை சங்கத்தின் உதவிச் செயலர் ஐயா திரு நாச்சியப்பன் அவர்கள் இசை எழு ஞாயிறுக்கான வாழ்த்துரை வழங்குவார். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தமிழிசை சங்கத்தின் சார்பில் கடந்த 100 வாரங்களாக தமிழிசை பொழிவுகள் என்ற பெயரில் ஞாயிறுதோறும் நடைபெற்று வந்தது. 17/7/2022 முதல் தமிழிசை பொழிவுகள் என்றதற்கு பதிலாக இசை எழு ஞாயிறு என்ற நிகழ்ச்சி வலைத்தளத்தில் நடைபெறும். அனைவரும் கண்டு மகிழ வேண்டுகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா தமிழிசை சங்கம் நடத்தும் தமிழிசை கல்லூரியில் 16/8/2021 அன்று துவங்கி நம்ம வந்து 16/8/2020 இல்லை ஐயா தொடங்கி நம்ம வந்து வாரந்தோறும் தமிழிசை பொழிவுகள் என்ற தலைப்பில் இணைய வழி கருத்தரங்கு நடத்திட்டு இருந்தோம் ஐயா. அது வந்து ஒவ்வொரு ஞாயிறும் தவறாமல் வந்துட்டு இருந்தது. அதுக்கு ஒரு அழகான முன்னுரை வாழ்த்துறை நீங்கள் அழித்து அதாவது அதில் எப்படி இன்னும் ஆக்கப்பூர்வமாக அந்த தலைப்பில் நம்ம செயல்படலாங்கிறத பற்றியும் நிறைய ஆலோசனைகள்லாம் எங்களுக்கு சொன்னீங்க. அது கடந்த வாரம் அதாவது 10/7 அன்னைக்கு 100 நாளை நூறாவது வாரத்தை சிறப்பாக கொண்டாடி முடித்தோம் நாம். ஆனால் இப்போ ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதாவது தமிழிசை கல்லூரியிலிருந்து தமிழிசை சங்கம் ஏதாவது செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பு வந்து இசை ஆர்வலர்களிடமும் நம்முடைய மாணவர்கள்கிட்டையும் ஆரம்பிச்சிருக்கு. அதை வந்து தடைப்படக்கூடாது அந்த எண்ணம் அவங்களுக்கு நீடிச்சு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் வந்து இப்போ திருப்பி புதுசாக ஒரு தலைப்பில் நாம் இதை பண்ணலான் இருக்கோம் ஐயா. அதுக்கான தலைப்பு வந்து நாம் நேற்று எங்களோட ஆலோசனை பேரில் நம்ம தேர்ந்தெடுத்தோம். அது வந்து இசை எழு ஞாயிறு அப்படிங்கிற தலைப்பில். அந்த இசை எழு ஞாயிறுங்கிறது வந்து அதுக்கான விளக்கம் நீங்கள் இப்போ சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த இது தொடர்பான ஒரு பாடலை நம்ம பார்த்துடலாங்க ஐயா. சரிங்க ஐயா. வணக்கம் முனைவர் திருமதி லலிதா ஜவஹர் மேடம். வணக்கம். நம்ம தமிழிசை சங்கம் நடத்தும் தமிழிசை கல்லூரியில் நம்ம வார வாரம் தமிழிசை பொழிவுகள் என்ற தலைப்பில் 16/8/2020 முதல் போன வாரம் அதாவது 10/7/2022 வரை 100 வாரம் நம்ம தமிழிசை பொழிவுகள் என்ற தலைப்பில் பல்வேறு கருத்தரங்கு நடத்தினோம். அதுக்கெல்லாம் அந்த அந்த நிகழ்வெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம தமிழிசை சங்கத்தோட வாழ்த்து பாடலோட தமிழிசை கல்லூரியோட மன்னிக்கணும் வாழ்த்து பாடலோட நம்ம தொடங்கினோம். அந்த பாடலை இப்போ உங்களோட இனிய குரல்ல நாங்கள் மீண்டும் இந்த இந்த நிகழ்வுக்கு துவக்கமா கேட்க விரும்புகிறோம். கொஞ்சம் பாடுங்கம்மா. கண்டிப்பா மேம். நன்றி. தமிழிசை சங்கமும் தமிழிசை கல்லூரியும் தரணியில் புகழ் பெற்று வாழியவே. தமிழிசை சங்கமும் தமிழிசை கல்லூரியும் தரணியில் புகழ் பெற்று வாழியவே. அமிழ்தான தமிழிசையை பரப்பும் நம் தமிழிசை சங்கம் அரசரண்ணாமலையும் அருந்தவ பயன் இச்சங்கம். அமிழ்தான தமிழிசையை பரப்பும் நம் தமிழிசை சங்கம் அரசரண்ணாமலையும் அருந்தவ பயன் இச்சங்கம். தமிழிசை சங்கமும் தமிழிசை கல்லூரியும் தரணியில் புகழ் பெற்று வாழியவே வாழியவே வாழியவே. ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுடைய அருமையான தேன் போன்ற குரலில் நம்ம கல்லூரி தமிழிசை சங்கத்துக்கான வாழ்த்து பாடலை பாடினீங்க. ரொம்ப நன்றி. நன்றி மேம். இப்போ நாம இந்த
இது நம்ம வார வாரம் 10:30 மணிக்கு தமிழிசை கல்லூரி தமிழிசை சங்கத்துல இருந்து ஏதாவது ஒரு நிகழ்வு இசை தொடர்பா வரும் அப்படின்னு உலகத்தில் உள்ள இசை ஆர்வலர்கள் இசை ரசிகர்கள் நம்முடைய மாணவர்கள் எதிர்பார்ப்பு. ஆமா கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய அதை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமையில நம்ம இப்ப இருக்கோம் கட்டாயம். அது நமக்கும் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நல்ல நமக்கு ஒரு நாமளும் அது அது மூலமா நிறைய விஷயம் கத்துக்க முடிஞ்சது. இப்ப 100 பொழிவுல இது 100 பொழிவுல கூட நாம வந்து நிறைய இசை தொடர்பான கருவி இசை தொடர்பான நாட்டியம் தொடர்பான நாடகம் தொடர்பான பல செய்திகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இதுக்கான ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பெயர் வைக்கலாம் அப்படின்னு இந்த தமிழ்ச்சி பொழிவுகள் நாம வைத்தது போல் இதற்கு ஒரு பெயர் வைக்கலாம் என்ற இது எண்ணத்தில் நிறைய பேரை ஆலோசிச்சு கடைசி நம்ம டிசைட் பண்ணிருக்கிறது இசை எழு ஞாயிறு என்ற தலைப்புல. ஏன்னா ஞாயிறு தோறும் ஆமா ஞாயிறு தோறும் இது வருவது ஞாயிறு அதுல பதிவாகுது சண்டே ஆமா சண்டே சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு ஒரு முக்கியமான நாளாயிடுச்சு நம்ம வாழ்க்கையில. அந்த அந்த அதனால அதற்கான பாடல் வந்து நீங்க தான் கொஞ்சம் பாடி ஆரம்பிச்சு கொடுக்கணும். இனி இனி வரும் வாரங்கள் இல்ல அந்த பாடல் தான் நமக்கு ஒரு தலைப்பு பாடல் டைட்டில் சாங் சொல்லுவோம் இல்லையா. ஒரு நிகழ்ச்சியை துவங்கும் முன் நாம அந்த பாடலை தான் நம்ம இசை அதுக்கு வந்து இசை கருவிகளையும் சேர்த்து. ஆனா இது முதல் வாரமாக இருப்பதனால உங்களோட அப்படியே குரலில் சுத்தியுடன் சேர்ந்து உங்க குரல்ல அந்த பாடல் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் பாடுங்க மேடம். ஷூர் மேம். நன்றி. இசை தமிழ் இசை மண்ணூர்க்கெல்லாம் வளர்ந்தரும் தமிழிசை மண்ணூர்க்கெல்லாம் வளர்ந்தரும் தமிழிசை இசை எழுகவே தமிழிசை ஞாயிறு வருக வருகவே. ஓசை ஒலியெல்லாம் தமிழிசை சாரு உலகெல்லாம் தமிழிசை பரவ. ஓசை ஒலியெல்லாம் தமிழிசை சாரு உலகெல்லாம் தமிழிசை பரவ. தமிழிசை கல்லூரியில் இசையை ஞாயிறு தமிழிசை கல்லூரியில் இசையை ஞாயிறு கேட்டு பயனுறு அனைவரும் வருகவே கேட்டு பயனூறு அனைவரும் வருகவே. அரசரண்ணாமலையார் கண்ட கனவீர வரமினவந்த தமிழிசை சங்கமே. அரசரண்ணாமலையார் கண்ட கனவீர வரமினவந்த தமிழிசை சங்கமே வரமினவாது தமிழிசை சங்கமே வரமினவாது தமிழிசை சங்கமே. நன்றி மேம். மிக அருமை ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப அருமையா பாடினீங்க. நாம சொல்ல வந்த செய்திகள் எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. கண்டிப்பா நம்ம ரொம்ப அழகா பாடினீங்க. இப்போ நீங்க அந்த தொழிற்சி கலைஞர்களுக்கும் நீங்க அந்த பொறுப்பாளரா கியூரேட்டரா இருக்கீங்க. இசை கருவிகள் சம்பந்தமா நம்ம வந்து நம்ம இதுல நிறைய கருத்துக்களை நம்ம தெரிவிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்றதுனால பல கலைஞர்கள் இதுல வந்து சில தெரியாத கலைஞர்கள்லாம் இதுல இருக்கிறதுனால அதை பத்தியும் நம்ம அவங்களை பத்தி நம்ம தெரிவிக்கலாம். இசை கருவிகள் கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள்
அவங்களோட இசையை பத்தி நம்ம இதுல சொல்லலாம். மற்றும் வந்து அந்த ராக இலக்கணங்கள், அந்த பண்களுக்கான இலக்கணங்கள் பத்தி கூட நம்ம இதுல நம்மளோட இதை வந்து கருத்தை நம்ம சொல்லலாம் மேம். ஆமா ஆமா, அது மாதிரி நீங்க நீங்க சொன்னது ரொம்ப சரியான ஆலோசனை. நம்மளோட பாடத்திட்டத்துல இருக்கிற அந்த அந்த ராக லட்சணம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பண்களுக்கான இலக்கணம் அதெல்லாம் கூட நாம இதுல பதிவு பண்ணா அது எல்லாருக்கும், அதாவது தமிழிசை பயில் நம்ம கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து இசை ஆர்வலர்களுக்கும், தமிழிசை ரசிகர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. அதே நம்ம அருளாளர் விழா நம்ம கொண்டு கொண்டாடுறோம் மாதம் தோறும். அதுல வர அந்த அருளாளர்கள் பற்றின வாழ்க்கை குறிப்பை கூட நாம இதுல ஒரு இந்த இசை எழு ஞாயிறு நம்ம பதிவு செய்தோமானால் அது உலக அனைவருக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். அவர்களுடைய சிறப்பு தமிழிசைக்காக அவர்கள் பாடுபட்டது, அவர்களின் அந்த உழைப்பு, அவர்களின் பங்களிப்பு என்னங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பா கண்டிப்பா மேம், ரொம்ப அழகா பாடி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி மேம். நன்றி மேம், வணக்கம். இது இதே மாதிரி தமிழிசை பொழிவு மாதிரி இதுவும் வந்து மிக சிறப்பா வாரந்தோறும் போகுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள் மேம். ஆமா, கட்டாயம் உங்க வாழ்த்து வேணும். உங்களுடைய வாழ்த்து, உங்க ஆலோசனை, நீங்க கூட கூட சேர்த்து என்ன இயக்கிறதுனாலதான் இது ரொம்ப எளிமையா பண்ண முடியுது. ரொம்ப நன்றி. கண்டிப்பா மேம், ஷோரா பண்ணிடலாம் மேம். தேங்க்யூ மேம். நன்றி மேம், வணக்கம். வணக்கம் மேம். அம்மையார் திருமதி லலிதா சிவகர் முனைவர் அவர்கள் மிகச் சிறப்பாக அந்த இசை எழு ஞாயிறு அது அதனுடைய அந்த பாட்டை ரொம்ப அழகா பாடினாங்க. அது நமக்கு இப்போ இனிமேல் வரப்போற இந்த தொடர்ச்சிக்கு இது ஒரு முன்னுரையாக அமையும் என்று நினைக்கிறேன். ஐயா, இப்ப நாம வந்து இந்த புதுமை ஒரு புது முயற்சியா நம்ம இதை கையில் எடுத்திருக்கோம் ஐயா. இதுல வந்து நம்ம இசை, அதாவது தமிழ் இசை தொடர்பான செய்திகள் மட்டுமல்லாமல் தமிழ் தொடர்பான செய்தி, இசை தொடர்பான செய்தி, இலக்கியம் தொடர்பான செய்திகள், தமிழிசையின் நுணுக்கங்கள், அந்த தொல்காப்பியம் இலக்கணத்துல இருந்து ஆரம்பிச்சு தொடங்கி தவிர அந்த அந்த சங்ககால இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், அதெல்லாம் நீங்க எப்படி நம்ம இதை கொண்டு போக போறோங்கிறத பத்தி ஒரு முன்னுரை சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. வாழ்த்துறையாவும் அது அமைஞ்சிடும் எங்களுக்கு. நல்லது நல்லது. நன்றிங்க. அதாவது நம்ம சங்கத்துடைய முயற்சி என்பது தமிழகமெங்கும் அல்ல, உலகமெங்கும் தமிழிசை பரவ வேண்டும் என்பதுதான் அரசர் அண்ணாமலையாருடைய மிகப்பெரிய ஆவல். இந்த தமிழிசையை தமிழர்கள் அத்தனை பேரும் கேட்டு மகிழ வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் தான் அதை அடிவற்றி தான் நாம் தமிழிசை பொழிவுகள் என்கிற தலைப்பில் 52 வாரம் தொடர்ந்து நடத்தினோம். அந்த 52 வாரமும் இடையறாது நீங்கள் முயன்று அந்த நிகழ்ச்சிகளை பல நல்ல உணர்வாளர்களை, சிந்தனையாளர்களை, தமிழ் நெஞ்சம் படைத்தவர்களை, தமிழ் இசையின்பால் ஆர்வம் உடையவர்களை கொண்டு நடத்தி 100வது வாரத்தை நிறைவு செய்தீர்கள். அதற்கு உங்களுக்கு எனக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இப்பொழுது புதிதாக பொழிவுகள் என்று இல்லாமல் இசை எழு ஞாயிறு என்கிற தலைப்பில் ஒரு அருமையான ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறீர்கள். ஞாயிறு தோறும் வருகிறதுனால அதுக்கு ஞாயிறு என்கிற பெயரை வைத்திருப்பது ஒரு பொருத்தம். எழு ஞாயிறு என்று சொன்னால் அது முக்காலத்துக்கும் பிறந்துகின்ற ஒரு வினைத்தொகையாக அமைகின்ற ஒரு சொல். எழுந்த ஞாயிறு, எழுகின்ற ஞாயிறு, எழும் ஞாயிறு என்று ஆகும். இருந்த இசை, இருக்கின்ற இசை, நிலைத்து நிற்கப் போகிற இசை என்கிற பொருளிலும் இந்த தலைப்பு அமைகிறது. தமிழிசை தொல் பழங்காலத்தில் மிகச்சிறந்த இசையாக, உலக இசைக்கெல்லாம் தாய் இசையாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால் அந்த இருந்தது என்கிற கடந்த காலத்தையும் குறிக்கும். இப்பொழுது தமிழிசை சங்கம் தொடங்கியதனால், அரசர் அண்ணாமலையார் இந்த சங்கத்தை நிறுவியதனால் தமிழிசையை கேட்கின்ற வாய்ப்பினை தமிழர்கள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகினால் இன்றைக்கு நிகழ்காலத்திலும் அந்த இசை ஞாயிறாக ஒளிபரப்பிக் கொண்டு, கதிர் வீசிக்கொண்டு, சுடராக, தமிழ் சுடராக இருந்து கொண்டு அந்த சாரலை தமிழர்களுடைய உள்ளங்களெல்லாம் சென்று அடையுமாறு செய்து ஒரு இனிமைய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அந்த பொருளை நிகழ்காலத்தை குறிக்கிறது. இனி இந்த தமிழிசை சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேருவதற்குரிய அத்தனை அடிப்படைகளையும் தமிழிசை சங்கம் செய்து முடித்திருக்கிறது. தமிழிசை சங்கம் கடந்த 80 ஆண்டுகளாக அயராது உழைத்து தமிழிசையை நிலைபெற செய்திருக்கிறது. இந்த தமிழிசை
உலக இசை வாணர்கள் எல்லாம் போட்டுக்கிற ஒரு தமிழ் இசை என்று பேசுகிற காலம் வரும். உலகத்தினுடைய பழமையான இசை என்று அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காலம் வரும். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ, தமிழர்கள் அல்லாதவர்களும் தமிழை விரும்புகிறவர்களும் கேட்டு மகிழ்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த இசை உருவாக்கும் என்கிற பொருளே தான் நீங்க இசை எழு ஞாயிறு என்கிற ஒரு தலைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள், அல்லது நாம் எல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த தலைப்புல ஒவ்வொரு வாரமும் வழக்கம்போல் தமிழ் இசை தொடர்பான, தமிழ் இலக்கியம் தொடர்பான, தமிழ் இசை வரலாறு தொடர்பான, தமிழ் இசை கருவிகள் தொடர்பான, தமிழ் இசையிலே எப்படியெல்லாம் பாடல்கள் இருந்தன என்பதனுடைய பயன்பாட்டினை, எவ்வளவு கால பழமையில் இலக்கியங்கள் தோன்றின, அந்த இலக்கியங்கள் எல்லாம் எப்படி இந்த தமிழிசை செய்திகள் பொதிந்து கிடக்கின்றன, நாட்டிய செய்திகள் எப்படி அங்காங்கு விரைவி கிடக்கின்றன, அதுபோலவே இசை கருவிகள் எத்தனை வகையான இசை கருவிகள் பழந்தமிழ் காலத்தில் இருந்தது, அவையெல்லாம் எப்படி சிறப்பான நிலையை பெற்று இருந்தது என்பதையெல்லாம் எடுத்து செல்கின்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இந்த இசை எழு ஞாயிறு நிகழ்ச்சி அமையும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இந்த இலக்கியத்தோடு தொடர்புடைய செய்திகளை மட்டுமல்லாமல் இசையையும் இலக்கியத்தையும் கலந்து சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் இதை அமைத்துக் கொள்ளாமல் நாட்டுப்புற கலைகளையும் இங்கே நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாட்டுப்புற இசையும் நம்முடைய இசையும் வேறு வேறு அல்ல என்பதையும் நாம் உணர்வோம். நாட்டுப்புற இசை பாமரர்களால் பாடப்படுவது என்று சொன்னாலும் அதுவும் தமிழிசைதான் என்பதை நாம் நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கிறோம். அதுபோலவே இசை கருவிகள், அந்த இசை கருவிகளுடைய முழக்கங்களை எல்லாம், அதனுடைய இசை நயங்களை எல்லாம் நாம் சொல்லி இருக்கிறோம். இன்றும் அது பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பறை இசையை நம்மத்திலேயே நடத்துகிற ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கிறோம். வாரந்தோறும் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த ஞாயிறுக்கும் தமிழிசைக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞாயிறு என்று சொன்னால் இருளை அகற்றுவது, ஒளி தருவது, அது மட்டுமல்ல உயிர்ப்பு தன்மையை தருவது. இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் சூரியனே இல்லை என்று சொன்னால் எந்த உயிரினமும் இருக்க முடியாது என்பதையெல்லாம் நாம் உணர்வோம். அதனாலதான் இந்த கதிரவன் எழுந்து வருகிற காட்சியை சொல்லுகிற போது பாரதியார் பூவை பூவை நகைவிருத்தி, அதாவது பூவை புல்லை நகைவிருத்தி, புல்லை நகைவிருத்தி பூவை வைப்பாக்கி மண்ணில் மலர்ச்சி செய்கிறான் என்று சொல்லுவார் கதிரவனுடைய ஒளியை சொல்கிற போது. புல்லுக்கெல்லாம் நகைச்சுவை உண்டாக்குதான், பூ புல்லை நகைவிருத்தி பூவை வைப்பாக்கினா பூ விரிகிற தன்மையை சொல்லுகிறார். மண்ணில் மலர்ச்சி செய்யும், மண்ணுலகத்திற்கு எல்லாம் மலர்ந்து அதாவது கிளர்ச்சி எல்லாம் செய்கிறது அந்த ஒளி. அதனால உயிர்ப்பு ஒளி, சூரிய ஒளி, அந்த சூரியனை நாம் இங்கே கதிரவனை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னால் அது ஞாயிற்றுக்கிழமை என்பதற்காக மட்டுமல்ல, இந்த இசை ஒளியும் கதிரொளி போல தமிழுடைய நெஞ்சங்கள் எல்லாம் பாய வேண்டும். இந்த இசை கருவியினுடைய ஓசை தமிழுடைய காதுகளெல்லாம் முழங்க வேண்டும். இந்த நாட்டியம் பற்றிய செய்திகள் தமிழுடைய உள்ளத்தில் நடம் புரிய வேண்டும். இப்படி பல வகையில சிந்தித்துதான் நாம் எல்லாரும் பல நாள் சிந்தித்து தான் இந்த இசை எழு ஞாயிறு என்கிற ஒரு தலைப்பினை உருவாக்கி இருக்கிறோம். இந்த தலைப்புல வாரந்தோறும் அது கூட்டு நிகழ்ச்சியாக கலந்துரையாடலாக அல்லது தனிப்பட்ட ஒருவருடைய கருத்தாக அல்லது இசை அரங்கமாக, அப்படி இல்லாவிட்டால் நாட்டியத்தினுடைய பாங்குகளை சொல்லுகிற ஒரு அமைப்பாக, கருவிகளை இயக்கி இசைத்து காட்டுகின்ற வாசித்து காட்டுகின்ற முயற்சியாக, இப்படி பல வகையிலும் இந்த இசை எழு ஞாயிறு அமையும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அப்படி இந்த அமைப்பு இதுவும் நீங்கள் முதல்ல முயற்சி செய்து 100 பொழிவுகளை 100 வாரம் செய்து முடித்தது போல, இது 100 வாரம் அல்ல 1000 வாரம் ஆகலும் என்னென்று சொன்னால் ஞாயிற்றுக்கு எல்லையே கிடையாது.
இது ஏழு ஞாயிறு, அதனால இது நிலைத்து இருப்பது என்கிற பொருள் அதை சொல்லி இருக்கிறோம். அதனால தமிழர் சங்கம் தன்னுடைய பணியினை தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக எப்படி இதுவரையில் என்பதையாரத்தால் 80 ஆண்டுகள் செய்து முடித்திருக்கிறதோ அது போலவே இன்னும் பல 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 100 ஆண்டுகள் இந்த இசை முயற்சி மேற்கொள்ளும். இந்த எழு ஞாயிறு என்கிற தலைப்பில் மிக அருமையான செய்திகளை சொல்லுகின்ற அறிஞர்களெல்லாம் வந்து கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். அப்படி வந்து கலந்து கொள்கின்ற நல்ல அறிஞர்களுடைய நுண்மையான செய்திகளை எல்லாம் தமிழ் நெஞ்சம் கேட்டு மகிழ வேண்டும். அதற்குரிய இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசர் அண்ணாமலையாருக்கு இந்த நேரத்தில் நாம் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு நினைவஞ்சலி செலுத்த வேண்டும். அதை தொடர்ந்து இடையராது நடந்து கொண்டிருப்பதற்காக செய்கின்ற அந்த குடும்பத்தாரை நாம் பாராட்டி மகிழ வேண்டும். இன்றைக்கு மதிப்புரிய டாக்டர் ஏசி முத்தையா அவர்கள், மதிப்புரிய திருமதி தேவகி முத்தையா அவர்கள், திருமதி வள்ளி அருண் அவர்கள், திரு ப லட்சுமணன் பெரியவர் அவர்கள், அவர்களை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கத்தான் வேண்டும். அவர்கள் இன்றைக்கு இந்த தொடர்ந்து அந்த தலைப்புக்கு தகுந்தது போல அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொல்வதற்காக சொல்லுகிறேன். ராஜா அண்ணாமலையார் காலத்தில், அரசர் அண்ணாமலையார் காலத்தில் இருந்த அந்த இயக்கம், அவர்கள் காலத்தில் அடுத்தது அவர்களுடைய மூத மரபோடி வந்தவர்களுடைய செயலால் முன்னேறி கொண்டு வந்த அந்த இயக்கம் என்றைக்கும் நன்றாக இருக்கிறது. அது முக்காலத்திற்கும் பொருந்தமாக இருக்கிறது, இருந்தது, இருக்கின்றது, இருக்கும் என்கிற நிலையில இந்த இசை இயக்கம் இருக்கிறது என்பதற்காக அந்த குடும்பத்தினுடைய தொடர்பை சொன்னேன். அப்படி மரபு வழி தமிழ் இசையை மறக்காமல் அந்த குடும்பம் காப்பாற்றி கொண்டு வருகிறது. அதனால் அவர்களுக்கெல்லாம் நாம் மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டியதாக, மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையில் அவர்களையும் நினைந்து போற்றி பாராட்டி இந்த இசைகள் ஞாயிறு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் நடைபெறும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமும். அந்த தொடர் நிகழ்ச்சி பல, அது பல் சுவை நிகழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் பல் சுவையாக இருந்தாலும் அத்தனை தமிழிசையாகவே இருக்கும், அது பன்னிசையாகவே இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். இதில் தேவாரம் கேட்கலாம், சங்க இலக்கியம் கேட்கலாம், காப்பியங்களுடைய செய்திகளை கேட்கலாம், சிலப்பதிகாரம் ஒழிக்கும், மணிமேகலை வளம் வருவாள், சேவக சிந்தாமணி ஒளிவிடும், கம்பனுடைய முழக்கம் இருக்கும், இப்படி சித்திலக்கியங்களுடைய செழுமையை நாம் இந்த பொழிவுகளில் காட்ட இருக்கிறோம். இப்படி எல்லா வகையான செய்திகளையும் தொகுத்தும் பகுத்தும் தருகின்ற நல்ல அறிஞர்களை கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாம் நடத்துவோம். அதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் முயற்சி வெல்லட்டும் என்று சொல்லி இந்த வாரத்திற்குரிய நிகழ்ச்சி தொடங்கட்டும். என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா ஐயா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. ஆ கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. ஆ ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நாம வந்து இதை இப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதில் கொண்டு போகாம, நீங்க சொன்ன மாதிரி நம்ம குரலிசை சம்பந்தமான நிறைய விஷயங்கள்ல பார்க்க போறோம். கருவிசை தொடர்பானது, கருவிசையில வந்து எல்லா இசை கருவிகளுமே, நீங்க சொன்ன மாதிரி நாட்டுப்புற இசை கருவி, மக்கள் இசை கருவிகள்ல இருந்து ஆரம்பிச்சு செவ்விசை கருவி வரையும் பார்க்க, ஒவ்வொரு இசை கருவிகள் பற்றிய ஒரு அதனுடைய அமைப்பு வரலாறு எப்படி எல்லாம் சொன்னாலும் அது ஒரு பெரிய செய்தி தான். கட்டாயம் கட்டாயம் அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கலாம்னு இருக்கும். தவிர தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி கம்பராமாயணம், அப்ப நால்வர் நான்மணி மாலை, அப்புறம் இந்த பன்னீர் திருமுறையில வந்து இன்னும் திருப்பல்லாண்டு திருவிசை பணம் இன்னும் நிறைய பரவலாக பரவாமல் இருக்கு. தேவாரம் மாணிக்க வாசகருடைய திருவாசகம் மட்டும் திருக்கோவையா, திருக்கோவையா கூட 4000 கண்டிப்பா. அந்த நாலுங்கிற என்னோட ரொம்ப முக்கியத்துவம் நாலுல வந்து நிறைய செய்திகள் சொல்றோம் இல்லையா, 4 வரியில இருக்கிறது. அப்புறம் இன்னா 40 40, 400ல வந்து அகநானூறு புறநானூறு, 4000ல இந்த நாளோட எண் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான என்னன்னு நினைக்கிறேன் நான். இசையோடு, நாயன்மார்களாக இருந்தாலும் ஆழ்வார்களாக இருந்தாலும் இசையோடு கலந்து தங்களுடைய அந்த இறை நெறியை, இறை உணர்வை, இறை உணர், அவர்களுக்கு இருக்கிற உள்ளுணர்வை, இறை உணர்வை வெளிப்படுத்தது மட்டுமில்லை,
அந்த இறை உணர்வு ஒரு நெறியாக மாறி அது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இவங்க எல்லாம் நாயன்மார்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து கொண்டு இந்த இசைப்பாடல்களை எல்லாம் பாடியதில்ல, தேவாரத்தை எல்லாம் பாடியதில்ல. கட்டாயம் கட்டாயம் கோயில் தோறும் நடந்து ஆமா நாயன்மார்களுக்கு மிகப்பெரிய பேர் என்று சொல்ல வேண்டும். நாயன்மார்கள் ஆகிய அப்பராக இருந்தாலும் சம்பந்தராக இருந்தாலும் சுந்தரராக இருந்தாலும் அங்கேயே போய் பாட அதை மக்கள் கேட்டிருக்கிறார். கட்டாயம் கட்டாயம் அவர்களே பாடி இருக்கிறார்கள். இப்பெல்லாம் நம்ம அந்த பாட்டை யாரோ பாடி கேட்கிறோம். ஆனால் ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு வாழ்ந்த அந்த மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அருமையான வாய்ப்பு கேட்டிருக்கிறது. நாவுக்கரசரும் சம்பந்தரும் சுந்தரரும் நேராக பாடுவதை கேட்டிருக்கிறார்கள். இப்ப எப்படி பெரிய பெரிய இசை மேதைகளை பாடுவதை கேட்டு நாம் எல்லாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறோமோ அது மாதிரி அன்றைக்கு இவர்கள் பாடியெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். நினைத்து பார்க்கிற போது நமக்கு எப்படிப்பட்ட பேர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது பாருங்க என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். கட்டாயம் ஐயா, அதான் இந்த இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பன்னாராய்ச்சி நம்ம நம்ம கிட்டே இருக்கிற அந்த பன்னாராய்ச்சியின் போது இசை இசை அறிஞர்கள் அதாவது இசை இசை பேரறிஞர்கள் பட்டம் பெற்றவர்கள் அதில் தலைமை வகிக்க வந்தவர்கள் அதில் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுடைய அந்த ஸ்பீச் அவங்களுடைய அந்த பேச்செல்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சி மிக்கதாக அதாவது ஒரு அந்த தமிழ் இசையின் அதனுடைய மாண்பை அதனுடைய பெருமையை எடுத்து கூறும் விதமாக அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் கூட வந்து நாம பதிவு பண்ண விரும்புறோம் ஐயா. அதாவது ஆதி அதாவது பழந்தமிழ் இசை எவ்வளவுன்னு சொன்னா 11,991 அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க ஐயா, இன்றைக்கு நாம 24,29 பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். 103 பஞ்சபரப்புல வச்சுட்டு அது உண்டா இல்லையா அந்த சொல்லலாம் தமிழ் சொல்ல இல்லையே அதுக்கு என்ன தமிழ் சொல்லு இப்படி எல்லாம் இன்றைக்கு பேசிக்கொண்டு சின்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இருக்கிற வரலாற்று செய்தி 11,991 இசைக்கூறுகள் இருந்தது. ஆதி இசை ஆதி இசை பண்கள் அது ஆதி இசை பண்கள். அந்த பண்களை பற்றி நம்ம 11,990 வரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் அப்படிலாம் இருந்தது என்கிற செய்தியாவது கொண்டு போய் கொண்டு வேண்டும். அதுவும் அதுவும் ஆயிரக்கணக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம அந்த அளவுக்கு போகல. நம்ம இலக்கியங்களை ஏற்று இலக்கியங்களை வைத்துக் கொண்டு மட்டும்தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இலக்கணங்களை வைத்துக் கொண்டு மட்டும்தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம மக்கள் வாழ்கின்ற காடு மேடுகள்ல ஏற்றம் இருக்கிற இடத்துல நாற்று நடுகிற இடத்துல வரப்பு எடுத்து கட்டங்கத்துல நெல் குற்றம் குத்துகிற இடத்துல அப்படியெல்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னா மகளிரும் பெரியவர்களும் முதியவர்களும் பாடுகிற நிகழ்ச்சி இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆமாங்க ஐயா கட்டாயம். இப்போ அந்த காரைக்கால் அம்மையோட பாடல் பதிகங்கள்ல கூட அத்தனை விதமான இசைக்கருவிகளை பத்தி அவங்க பட்டியல் இடுறாங்க. அப்ப நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தேடி அந்த இசைக்கருவிகள் எப்படி இருந்தது எப்படி அவங்க ஒரு பயன்படுத்திருக்காங்கன்னா அது எவ்வளவு வழக்கத்துல இருந்திருக்கும் இல்லையா அவங்க பாடும் போது ஞாபகம் வருதுன்னா அது எத்தனை பழக்கத்துல இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நகைச்சுவை கரடி கைன்னு ஒரு இசைக்கருவி சொல்றாங்க. அது எப்படி இருந்திருக்கும் கரடி கைன்னு இசைக்கருவிக்கு என்ன சம்பந்தம்? ஆமா இல்லையா? ஆமா கட்டாயம் முருடுங்கிறான். அது என்ன? அது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு வயிறு. ஒரு கதம்பமா எல்லாம் அனைத்தும் சேர்ந்ததாக அதோடைய மனக்கு மலராக மாற வேண்டும் மலர்களாக மாற வேண்டும் கட்டாயம். அது அந்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அழகான நிறைய கருத்துக்கள் இந்த இசையெழு ஞாயிறுங்கிற தலைப்பு தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து இந்த இதுக்கு இந்த எப்படி இதை கொண்டு போகலாம் இதை எப்படி அணுகலாம் இதில் என்னென்ன விஷய செய்திகள் சமுதாயத்திற்கு தரப்பட வேண்டும் இன்னும் நம்ம எதையெல்லாம் நம்ம இன்னும் அறியப்படாமல் தெரிவிக்கப்படாமல் நாமளும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குங்கிறத பற்றி சொன்னீங்க. ஆய்வுக்குட்பட்ட தலைப்புகளை நிறைய நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப